நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல Welcome back to my channel, Live with me in Japan. So, if you are watching this, you will know that the snow is painted and we are going to Tokyo Central Station. We are going to the Central Station. We are going to the Shinkansen. We are going to the train. We are going to this platform. Next train. Holding back, they wanna say they hate, but they know it's cap. I ain't play no games, I just do that's fact, and I don't feel no shame. It's a mood you lack, I go crazy. Nah, but I ain't lazy. Track after track, I work on the shit daily. Pass me the jack, right as fuel, got me. So, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா ஆவலா கேட்டுட்டு இருந்த வீடியோ இது. வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரிப் நாங்கள் சின்கான்சென்ல வந்து ஜேஆர் பாஸ் மூலயமா போகிறோம். இந்த ஜேஆர் பாஸ் வந்து டோக்கியோ சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஜேஆர் பாஸ் பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, நம்ம வந்து உள்ளே போகலாம் வாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்விக்கா கார்டு இல்லைனா பாஸ்மோ கார்டு யூஸ் பண்ணி போவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஜேஆர் பாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்டர் ஆகிடலாம். அண்ட் அதே மாதிரி சின்கான்சேனுக்குன்னு தனியாக பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு எந்த ட்ரெயின் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு போனோம். நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு சின்கான்சேன். வரும்போதே ரெண்டு புல்லட் ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம இதில் தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். அண்டு இங்கே இருக்கிற கூட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்கான்சென் போர்ட் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. போர்டோடலாம் போகிறாங்க. ஆ, நாங்கள் போர்ட் பண்ண போகிற ட்ரெயின் இது தான். இப்போ வந்து ட்ரெயின் கிளீனிங் நடந்துட்டுருக்கு, ரொம்ப குயிக்காகவே க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீனிங் முடிச்சு வந்தால் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் ஸ்டேஷனில் வந்து ஒரு 12 மினிட்ஸ் ஸ்டாப் ஆகும். அதில் வந்து 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கான டைம். அதுக்கப்புறம் இருக்கிற இந்த 7 மினிட்ஸ்க்குள்ளார இந்த ட்ரெயினை டோட்டலாக க்ளீன் பண்ணிடுவாங்க, இன்க்ளூடிங் சீட்டு, ஃப்ளோரு, அதுக்கப்புறம் டாய்லெட் கிளீனிங், டஸ்ட்பின் கிளியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினை டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு சீட்ஸையும் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வருவாங்க. ஸோ இந்த கிளீனிங்கை மிராக்கிள் கிளீனிங்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 7 நிமிஷத்தில் ஒரு ஃபுல் ட்ரெயினை வந்து க்ளீன் பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுற வைக்கிது இந்த மிராக்கிள் கிளீனிங். ஸோ கிளீனிங்லாம் முடிச்சாச்சு, பேசஞ்சர்லாம் போர்ட் பண்ணுறாங்க, நம்மளும் போர்ட் பண்ண போகிறோம். இப்போ ட்ரெயின் போர்ட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்க்கலாம், டைம் பார்க்கலாம். கரெக்டாக 7:52, 7:52க்கு ட்ரெயினு, கரெக்டாக 7:52க்கு எடுத்தாச்சு. ஸோ நாங்கள் இந்த டைம் வந்துட்டு ஜேஆர் பாஸில் வந்துட்டு இந்த சின்கான்சென் ட்ரெயில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ 3 டே பாஸு, இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்கும். ஏன்னா வந்துட்டு 2 வே போயிட்டு வர்றதோடு வந்து ஜேஆர் பாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜேஆர் பாஸ் 3 டேஸ்க்கு வந்து வாங்கியிருக்கோம்.
அது பாஸ் முன்னாடியே வாங்கிட்டாக்கா நம்ம ட்ரெயின் கூட ரிசர்வ் பண்ணிக்கலாம். பட் இந்த வாட்டி ஃபுல் ஆயிடுச்சு அண்ட் பீக் சீசன் டைம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வாட்டி வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டை தான் வந்து போர்ட் பண்ணியிருக்கோம். பட் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஷின்கான்சென் வாக்கிங் டூர் வேணா போடுறேன். 200 கிலோமீட்டர் வந்து 1 hour ரீச் பண்ண போறோம் இந்த வாட்டி. ஸோ பார்த்துக்கலாம். இப்போ வந்து 7:52 அந்த டைம்ல பார்த்தோம் இல்லையா, கரெக்டாக 8:52 நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். ட்ரெயின் மாதிரியே இல்லை ஃப்ளைட் மாதிரியே இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும். சீட் வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி சீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பிளேட் சிஸ்டம் வந்தும் இருக்குது. ஸோ சாப்பிட்றதுனா கூட நீங்கள் வந்து இந்த ட்ரெயினில் வந்து சாப்பிட்லாம். அண்டு எல்லாமே பாருங்கள், இந்த சீட்டு பின்னாடி இந்த பேக் மாதிரி இருக்கிறது, இந்த ஓவர் கோட்லாம் வந்து கலட்டி இங்கே வந்து மாட்டிக்கலாம். மேலேயும் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. அண்டு இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட் கூட இருக்குது. ஸோ ஃபோன் சார்ஜ் போடுறதுனா கூட சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சீட்லேயும் இருக்குது. லேப்டாப் கூட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டோனட் தான். அண்ட் ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்குது. ஆ காட்டுங்க. இவ்வளோ ஸ்பீடாக போடுது. ஆனால் அந்த ஃபீலே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக போகிற அந்த ஃபீலே தெரியல. ஒரு மூமெண்ட் கூட இல்லை, அந்த சத்தமும் கேட்கல. நம்ம ட்ரெயினில் அவ்வளோ சத்தம் கேட்கும். ஏசி கோச்சில் இருந்தோம்னா கேட்காது இல்லையா, அந்த மாதிரி தான். இது அவ்வளோ ஸ்பீடாக போகிற ஒரு எஃபெக்டே இல்லை, ஒரு ஷேக் இல்லை. ஓகே ஓகே. ஆமாம், ஒரு வைப்ரேஷன் ஏதாவது இருக்கும். அதேமாதிரி மெட்ரோ ட்ரெயினில் போனால் கூட கொஞ்சம் ஷேக் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதில் வந்து எது ஒரு ஃபீலே இல்லை, ஸ்மூதாக இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஸ்மூதாக போகுது, ஸ்மூதாக போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா. எந்த அளவுக்கு ஸ்மூதாக போகுது அப்படின்னா, நம்ம வந்து விண்டோவில் வந்து ஒரு காயின் வச்சு பார்க்க போகிறோம். பாருங்கள், ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இந்த காயின் பாருங்கள், விழவே இல்லை. பட் கிருஷி வந்து எனக்கு பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. நம்ம வேறு ஃப்ளைட்டு மாதிரி அந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா, அதனால கிருஷி லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபுட் போர்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வழியில் வந்து நின்றுட்டுருக்கேன் நான். ஸோ புல்லட் ட்ரெயினில் ஃபுட் போர்டு அடிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஷின்கான்சென் வாக்கிங் டூர் வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து அப்படியே நடந்து போகிறேன், ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம பார்த்துட்டே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லக்கேஜ் வைக்கிற இடம், அதே மாதிரி ஸ்டாலர்லாம் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. போனோம் அப்படின்னா இந்த ஷின்கான்சன் ட்ரெயின்லேயே இருக்கிற பாத்ரூம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்டர் ஆனதுமே இந்த மாதிரி இருக்குது, வாஷ் பேஷன் அண்ட் இங்கே வந்து தண்ணி பைப்பு, இந்த சோப்பு, ஏர் ட்ரையர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்சர் தான். கை நீட்டாக எல்லாமே வருதா. அண்ட் கீழே வந்து டஸ்ட்பின் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனை கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து மேக்கப்லாம் போடுறீங்க அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குப்பைடாக வேக்கன்ட் இருந்துச்சுன்னா தெரியும். அண்ட் அந்த சைம் ஜென்ஸ் பாத்ரூம் இருக்குது. இங்கே லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த வாஷ் பேஷன்லேயும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் வாஷ் பேஷன் மட்டும் அப்படியே க்ளோஸ் ஆயிரும். இப்போ ட்ரெயினில் இருக்கிற ரெஸ்ட் ரூமை வந்து நம்ம பார்க்கலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது உங்களுக்காக. ஓப்பன் பண்ணால் டாய்லெட்டு, இங்கேயும் ஒரு குட்டி வாஷ் பேஷனு, அதுக்கப்புறம் சைல்ட் சீட்டர் மாதிரி கை குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்கள வந்து இங்கே உட்கார வச்சுட்டு நம்ம வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி இங்கே வந்துட்டு டைப்பர் சேஞ்சிங் ஸ்டேஷனும் இருக்குது. அதாவது கை குழந்தைங்களுக்கெல்லாம் டைப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம படுக்க வச்சு அவங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது அதுங்கெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் இந்த டாய்லெட் வந்து ஜாப்பனீஸ் டாய்லெட் தான், பட்ஜெட்டும் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயினுக்குள்ளார இருக்கிற டாய்லெட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்பீடோ மீட்டரில் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 208-210 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போயிட்டுருக்கு. பாருங்கள் இந்த டைமில் கூட இந்த காயினை நிற்க வச்சு அப்படியே நிற்கிது. இப்போ வந்து ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் அதில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு சின்கான்சன் கிராஸ் பண்ணி போச்சு. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த சின்கான்சன்லேயே எல்லோ வேர்ஷன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லோன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் வந்துட்டு எந்த பேசஞ்சரும் வந்து ஏற மாட்டாங்க. இந்த ட்ரெயின் வந்து 270 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து போகும். பட் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரயிலில் ஏதாவது கிராக் இருக்கான்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து டாக்டர் எல்லோ அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. அண்ட் இந்த சின்கான்சேனோட பவர் லைன் பிரேக்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக் பண்ணுறாங்க. அண்ட் மந்த்லி ஒன்ஸ் இந்த எல்லா ட்ரெயினையுமே வந்து ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்டு எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து இந்த மோட்டரை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி திரும்ப ஃபிட் பண்ணிவிட்டு அண்டு பெயிண்டிங்கும் வந்து ரெனியூ பண்ணுறாங்க. அண்ட் இந்த ட்ரெயின் எல்லாமே வந்துட்டு மானிட்டர் பண்ணப்பட்டுட்டே தான் இருக்குது. செஸ்மோமீட்டரில் ஏதாவது ஷாக் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக எமர்ஜென்சி சிக்னல் வந்து எல்லா சின்கான்சேனுக்கும் வந்து போகும். அண்ட் இந்த சிக்னல் வச்சு இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து 2011 ஜப்பானில் மிகப்பெரிய எர்த்குவேக் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து நடந்தது. இந்த எர்த்குவேக் வரத்துக்கு ஒரு 12 செகண்ட்க்கு முன்னாடி இன்டிமேஷன் போயிட்டு எல்லா சின்கான்சேனும் வந்து எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதனால வந்து எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை. அண்டு இந்த சின்கான்சேன் சர்வீஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. அண்ட் இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் அசம்பாவிதமும் நடக்கலை, இன்க்ளூடிங் நேச்சுரல் கலாமிட்டிஸ் உட்பட. கீழெல்லாம் மெட்ரோ இருக்குது, நம்ம ட்ராக் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. அப்போ நிற்க போகுது, அதனால தான் வந்து லைட்டாக சவுண்ட் கேட்குது. அதுவும் நான் வந்து இங்கே கதவு கிட்ட இருக்கேன். ஸோ ஸ்டேஷன் வரப்போ கரெக்டாக ஸ்பீடை வந்துட்டு ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த டைமில் மட்டும் லைட்டாக சவுண்ட் கேட்குது. இதுவே வந்து நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம் அப்படின்னா எந்த சவுண்டும் கேட்காது, ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து டோர் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, 1 hour ஆகிடுச்சு எங்களோட புல்லட் ட்ரெயின் ஜேர்னி வந்து இதோட முடிஞ்சது. அண்ட் நாங்கள் வந்து எந்த லொக்கேஷன் போயிருக்கோம், என்ன பார்க்க போயிருக்கோம் அதெல்லாம் பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். சுற்றிலும் மலை ஃபுல்லாகவும் ஸ்னோ. ஸோ என்னோட புல்லட் ட்ரெயின் ஜேர்னி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புல்லட் ட்ரெயின் பற்றின நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை. We'll be right back.